குவைத் ஏர்வேஸ்ல இஸ்ரேலியர்களுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது அப்படின்ட்டு ஒரு கெத்தான செய்தியை குவைத் ஏர்வேஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. குவைத் கவர்மெண்ட்டும் இதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி இந்த இரண்டு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். அது என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்க, நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. முதல் செய்தி, இந்திய கவர்மெண்ட் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதேமாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஒரு பீப் சவுண்டு, மொபைல் வைப்ரேஷன், இந்த ரெண்டுமே வந்து இருந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்திய கவர்மெண்ட் மற்றும் இந்திய கவர்மெண்டினுடைய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் சேர்ந்து இந்த எமர்ஜென்சி அலர்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, இந்தியாவில் ஏதாவது எமர்ஜென்சி ரிலேட்டடான பிரச்சனை வருது அல்லது ஏதாவது இயற்கை அழிவுகள் வருது அப்படின்னா அதை அலர்ட் பண்ணுறதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பேன் இண்டியா லெவலில் எல்லா மாநிலங்கள்லையும் இது சோதனை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மெசேஜ் வந்து மொபைலுக்கு மட்டும் வர்றது கிடையாது. சிம் கார்டு எந்தெந்த மொபைலெலாம் போட முடியுமோ, நெட்ஒர்க் எதுலலாம் ஆக்சஸ் ஆகுமோ அந்த டிவைஸ் எல்லாத்திற்குமே இந்த எமர்ஜென்சி அலர்ட் வந்து போகும். இது வந்து சிம் இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் மெத்தடை வந்து தற்பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் மொபைலுக்கு வந்து ஏர்டெல் நெட்ஒர்க்லேருந்து கூட இந்த மெசேஜ் வரும். அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த மொபைல் டவரில் இருந்தாலும் இந்த மெசேஜை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜை வந்து எல்லாருக்குமே அனுப்பி செக் பண்ணியிருக்காங்க. அளவில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறதால இந்த மெசேஜை பார்த்து நிறைய நண்பர்கள் பயந்துருப்பாங்க. சில நண்பர்கள் ஹேக் ஆயிடுச்சோ அப்படின்லாம் வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் இது அஃபிஷியலாக இந்திய கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு நபருக்கும் இது மெசேஜாகவே வந்து அனுப்பவும் பட்டிருக்கு. இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளம் அதிக அளவில் வரக்கூடிய இடங்களுக்கு இந்திய கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா நேரடியாக அவர்களுக்கு வந்து மெசேஜை கொடுத்து அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி இயற்கை பேரிடர் மேலாண்மை குழுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது செய்தி, இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. குவைத் ஏர்வேஸில் இனிமேல் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் பாஸ்போர்ட் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. குவைத் வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறோனாங்க. பலஸ்தீனை என்னைக்கு சுதந்திர நாடாக அறிவிக்கிறோமோ அது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களோட வர்த்தக ரீதியான எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சவுதியில் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தினுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதில் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் குறித்த பிரச்சனைகள் வந்து விவாதிக்கப்பட்டுச்சு. சவுதியுமே வந்து அங்கே பொதுமக்களை தாக்குறதை வந்து நிறுத்துங்க, அதற்கான முடிவுகளை விரைவிலேயே ஐநா சபை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவிலேயே இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கிரவுண்ட் இன்வேஷன் செஞ்சு அந்த காசாவை முழுவதுமாக ஆக்கிரமிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு புதிய கவர்மெண்ட்டை நாங்களே உருவாக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேல் பலஸ்தீன் அந்த பிரச்சனையில யார் தலையிட்டா அது வந்து தீர்வுக்கு வரும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே போல் அந்த மெசேஜ் குறித்த ஒரு முக்கியமான செய்தி, அந்த மெசேஜுங்கிறது சிம் இருக்கக்கூடிய மொபைலுக்கு மட்டும் வர்றது கிடையாது. சிம் இல்லாட்டினாலும் அந்த மொபைலுக்கும் இந்த எமர்ஜென்சி அலர்ட் வரும். அதே போல் சிம் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் பயன்படுத்தக்கூடிய எந்த டிவைஸாக இருந்தாலும் அது எல்லாத்திற்குமே இந்த எமர்ஜென்சி அலர்ட்டை வந்து இந்திய கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. இது இந்தியாவிற்கு முதல் முறை இல்லை. இதற்கு முன்பே ஜப்பான்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காலலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் இப்போ தான் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து குவைத் பற்றிய செய்தியில் தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.